அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் தாழம்பு குங்குமம் அதனுடைய அற்புதங்கள் என்ன, அதிசயங்கள் என்ன, அதன் மகிமைகள் என்ன எல்லாமே பார்ப்போங்க. இந்த பதிவில் மதுரை மீனாட்சி அம்மன் தாழம்பு குங்குமம் வந்து அம்மனுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். அர்ச்சனை பண்ணுறதுக்கு இந்த குங்குமம் மிக உயர்வானது. இந்த குங்குமத்தில் கலக்கூடிய பொருள் என்னென்னு பார்ப்போம். அதாவது விரலி மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து படிகாரம், வெண்காரம், பச்சை கற்பூரம், அப்புறம் எலுமிச்சம்பழம், நல்லெண்ணெய், இதை போக தாழம்பு எசன்ஸு இதெல்லாம் சேர்ப்பாங்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், இது சேர்ப்பாங்க. இதை விட யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்கள். வெட்டி வேர், வெட்டி வேரை நல்லா நைஸாக பொடி பண்ணியும் போடுவாங்க. அப்படி இல்லைனாலும் வெட்டி வேர் எசன்ஸும் ஊற்றுவாங்க. இது இது இந்த வெட்டி வேரும் சேர்த்தா தான் இந்த தாழம்பு குங்குமம் நிறைவடையும். இந்த வெட்டி வேர் வந்து ஜென்ரலாக நம்மளே யோசிக்கணும், வெட்டி வேர் வந்து வெற்றியை தரக்கூடியது. இந்த வெற்றி வேர் வந்து நம்ம மகாலட்சுமியினுடைய அம்சம். அதனால் இந்த தாழம்பூவுமே அப்படித்தான், இந்த ரெண்டும் சேரும்பொழுது தான் அந்த குங்குமம் வந்து நிறைவாகிறது. இதை நம்ம நெற்றியில் வச்சுக்கிற போது நமக்கு எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து நம்மக்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறவங்க கூட அன்பாக பேசுவாங்க. இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அன்புமயமான ஒரு குங்குமம்னு சொல்ல வரேன். சில பேர் இந்த வசியத்துக்கு அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒன்றுமே வேணாங்க. நம்ம இயற்கையில் நம்மக்கிட்டே இருக்கிறதையே நம்ம அழகாக நெத்தியில் வச்சுக்கலாம். ரொம்ப முகமே வந்து அப்படியே பிரைட்டாக இருக்கும், நல்ல பிரகாசமாக நமக்கு காட்டும். இப்போலாம் ஸ்டிக்கர் வந்துடுச்சு, ஸ்டிக்கருக்கு மேலே வச்சுக்கோங்க. இல்லைன்னா உச்சி அந்த வகுடு எடுத்து அந்த வகுடில் உச்சியில் வைங்க, நெத்தி உச்சியில். ரொம்ப அருமையாக இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும், முகம் புளிவு. எந்த சென்ட்டெல்லாம் முகத்துக்கு எதுவுமே அடிக்க வேணாம், எந்த க்ரீமும் தடவ வேணாம், அவ்வளோ வாசம் வாசமாக இருக்கும். அதனால் இந்த வெட்டியை தரக்கூடிய இந்த தாழம்பு குங்குமத்தை கண்டிப்பாக நீங்கள் மதுரைக்கு போனால் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ அமேசான்லாம் கிடைக்குது, அதையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுங்க. இதை வச்சு நம்ம சுக்கர ஊரையில் மீனாட்சி அம்மனுக்கும் எந்த அம்மனுக்கும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம், குங்கும அர்ச்சனை பண்ணலாம். இதுவே சிறப்புனா அர்ச்சனை பண்ணும்போது எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தாழம்பு குங்குமம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. வீட்டில் வர சுமங்கலிக்கும் இந்த தாழம்பு குங்குமம் கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்போம், நல்ல விஷயங்களை நம்ம கேட்போங்க, நல்லதே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.